ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. மாத சம்பளம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 15,000 வரையும் தராங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/2/2023. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் வட்டார வாரியாக பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்ட ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, இரண்டு விதமான பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. வட்டார இயக்க மேலாளர், இரண்டாவது பதவி பேர் பார்த்தீங்கன்னா வட்டார ஒருங்கிணைப்பாளர். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டார இயக்க மேலாளர் பொறுத்தவரையும் 2 காலி பணியிடம், வட்டார ஒருங்கிணைப்பாளர் பார்த்திங்கன்னா 16 காலி பணியிடம். ஸோ மொத்தமாக 18 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு தான். ஒப்பந்த அடிப்படையில்னா ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பெல்லாம் கிடையாது, இது ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த வேக்கன்சியை பார்த்திங்கன்னா வட்டார வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஊரில் எத்தனை எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வட்டார இயக்க மேலாளருக்கு பொறுத்தவரையும், அதாவது பிளாக் மிஷின் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் 6 மந்த் கோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா சில பேர் அவங்களோட டிகிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 28 வயதுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் மிஷின் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குடியிருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பதவி பார்த்திங்கன்னா பிளாக் குவாடினேட்டர், வட்டார ஒருங்கிணைப்பாளர். ஸோ இதற்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா 3 மந்த் எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்குமே 28 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த பிளாக் குவாடினேட்டருக்கு பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட வட்டாரத்திற்குள் குடியிருப்பவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதிலேயே எந்தெந்த வட்டாரத்தில் வேக்கன்சி இருக்குதுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்களா, ஸோ நீங்கள் எந்த வட்டாரத்தில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வட்டாரத்தில் வசிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு 15/2/2023 இந்த டேட்டுக்குள்ளே நேரில் சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு நீங்கள் நேரடியாகவே விண்ணப்பிச்சுட்டு வர வேண்டியதான். ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் எழுத்து தேர்வும் நேர்காணலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 வருஷத்துக்கான ஒப்பந்த அடிப்படையில், அதாவது ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களை மட்டும்தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் மாவட்டத்தின் பேரை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.